அனைவருக்கும் வணக்கம். கேதுவை மையப்படுத்தி மச்சய கேது யோகம் என்று அதிகால சுவடி ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கேது மீன ராசியிலே குருவுடன் இணைந்திருந்தாலும், உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்திருந்தாலும் மச்சய கேது யோகம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மீன லக்கினத்தாருக்கு இந்த யோகமும், மிதுன லக்கினத்தாருக்கு குரு சனி கேது ஆகிய மூன்று கிரகங்கள் அல்லது குரு கேது இரு கிரகங்கள் லக்கினத்திலிருந்து 10 இடத்திலே இருந்தால் மச்சய கேது யோகம் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 இடம் என்பது உபஜய ஸ்தானம், வெற்றியை தரும் ஸ்தானம். அது ஒரு உச்ச கேந்திரமும் கூட. 4 கேந்திர வீடுகளிலே உச்சம் பெற்ற கேந்திர வீடு 10 வீடு. எனவே அந்த 10 இடத்திலே குரு கேது இருந்தாலும் மச்சய கேது யோகம், குரு சனி கேது மூவரும் இணைந்திருந்தாலும் மச்சய கேது யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த யோகம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் நல்ல புகழடைவார்கள் என்றும், நல்ல உள்ளமுடையவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், ஏழை எளியவர்கள் மீது அதிகமான பற்றுதல் கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. வள்ளல் தன்மை நிறைந்திருக்கும் இவர்களிடம் தான தர்மம் செய்வதிலே மிக அதிகமான நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். பெரும் செல்வந்தராகவும் இருப்பார்கள். பொதுவாக குருவின் வீட்டிலே ராகு கேது இருந்தால் நல்ல பலனை தரும் என்று பல ஜோதிட கிராந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல்தான் குரு உடன் கேது இணைந்தால் கோடீஸ்வர யோகம் என்று கூட சொல்லுவார்கள். அது குரு வீட்டிலே அமைந்தால் மிக சிறப்பாக இருக்கும், அல்லது சுக்கிரனுடைய வீட்டிலே அமைந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இதுபோல்தான் கேது சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிரனுடைய வீடுகளிலேயோ குரு வீடுகளிலேயோ இருந்தாலும் மச்சய கேது யோகத்தினுடைய பலன் ஜாதகர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்கள் ஜாதகத்தில் மீன ராசி, தனுசு ராசி, குரு வீடுகள், அதிலே குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் மச்சய கேது யோகம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம். அது தவிர சுக்குனுடைய வீடுகளான ரிஷபம், துலாம் ராசிகளிலே ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் இணைந்து கேது இருந்தால் இந்த யோகம் உருவாகும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போல மீன லக்கினத்தார்களுக்கு இந்த இணைவு இருந்தாலும் மச்சய கேது யோகம் என்பதை அறிந்து கொள்ளலாம். மிதுன லக்கினத்தாருக்கும் இந்த இணைவு இருந்தால் மச்சய கேது யோகம். அது தவிர லக்கினத்திலிருந்து 10 இடத்திலே சனி கேது குரு மூவரும் இருந்தாலும் மச்சய கேது யோகம் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரு வீடுகள் மேன்மையான பலனை தரக்கூடியவை. சுக்கிரனுடைய வீடுகள் நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தனவசதியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரிஷபம், துலாம் ராசிகள். எனவே இந்த யோகம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் நல்ல உடல் நலம் உடையவர்களாகவும், செல்வந்தர்களாகவும், நல்ல தர்ம சிந்தனை உடையவர்களாகவும், உயர்ந்த வாழ்வை அடைந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்றும், பல கோடிகளை தாண்டியவர்களாக இருப்பார்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை காணும் நேயர்கள்
தங்கள் ஜாதகம், தங்கள் குடும்பத்தார் ஜாதகம், தங்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் ஜாதகத்தை பார்த்தால் இந்த யோகம் அவர்களுக்கு ஏற்படுகிறதா என்பதை நீங்களே யாருடைய உதவியும் இல்லாமல் அறிந்து கொள்ள முடியும். இது போன்ற ஜோதிட கருத்துக்களை நான் 60 வீடியோக்களுக்கு மேல் யூடியூப்பில் வழங்கியிருக்கிறேன். அவைகளையும் பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் உங்களிடம் அன்பாக தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்து வாழ்க வளர்க என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.